எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 17 மார்ச் 2021 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 17 மார்ச் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி: உலக காற்றின் தர அறிக்கை 2020 மிகவும் மாசடைந்த தலைநகரங்களின் தரவரிசையில் முதலிடத்தில் எந்த நகரம் உள்ளது? உலக காற்றின் தர அறிக்கை 2020 மிகவும் மாசடைந்த தலைநகரங்களின் வரிசையில், அதாவது தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? இதுக்கு சரியான விடை டெல்லி. டெல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வச்சுக்கணும், தலைநகரங்களின் தரவரிசையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உலகின் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆய்வு செய்யும் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஐஐக்யூ ஏர் விசுவல் நிறுவனம் உலக காற்றின் தர அறிக்கை 2020 என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அடுத்தது இரண்டாவது கேள்வி: தேசிய பாதுகாப்பு படையின் டிஜியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய பாதுகாப்பு படையின் டிஜியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை கணபதி. அதாவது 1986 பிரிவு உத்தரகாண்ட் கேடர் ஐபிஎஸ் அதிகாரி கணபதி. கணபதி வருகிற 2024 பிப்ரவரி 29 வரை இந்த பதவியில் இருப்பார். அடுத்தது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஜியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஜியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குல்தீப் சிங். குல்தீப் சிங் அதாவது 1986 பிரிவு மேற்கு வங்காள கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான குல்தீப் சிங் 2022 செப்டம்பர் 30 ஓய்வு பெறும் வரை சிஆர்பிஎஃப் டிஜியாக பதவி வகிப்பார். அடுத்தது நான்காவது கேள்வி: தமிழ்நாடு மாநிலத்தில் தேர்தல் நேரத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க நியமனம் செய்யப்பட்ட 2 அதிகாரிகள் யாவர்? தமிழ்நாடு மாநிலத்தில் தேர்தல் நேரத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க நியமனம் செய்யப்பட்ட 2 அதிகாரிகள் யாவர்? சரியான விடை சுதீர் குமார் ரோஹிணி. அதாவது தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுதீர் குமார் ரோஹிணி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது சர்வதேச பேரிடர் நெகிழ்திறன் உள்கட்டமைப்பு மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? சர்வதேச பேரிடர் நெகிழ்திறன் உள்கட்டமைப்பு மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது ஆறாவது கேள்வி: சமீபத்தில் காலமான மக்களவை உறுப்பினர் ராம் ஸ்வரூப் சர்மா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான மக்களவை உறுப்பினர் ராம் ஸ்வரூப் சர்மா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசம் அதாவது இவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களில் ஒத்துழைப்புடன் செயல்பட எந்த இரு நாடுகளிடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு 16 மார்ச் 2021 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களில் ஒத்துழைப்புடன் செயல்பட எந்த இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு 16 மார்ச் 2021 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இந்தியா மற்றும் மாலத்தீவு. அடுத்தது எட்டாவது கேள்வி: 2021 தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2021 தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்வஸ்திகா கோஷ். ஸ்வஸ்திகா கோஷ். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி:
2021 டேபிள் டென்னிஸ் போட்டியில் இளையோர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2021 தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் இளையோர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை தியா சிதாலே. தியா சிதாலே. அடுத்தது 24வது ஃபெடரேஷன் கோப்பைக்கான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? 24வது ஃபெடரேஷன் கோப்பைக்கான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை எம் ஸ்ரீசங்கர். அடுத்தது 24வது ஃபெடரேஷன் கோப்பைக்கான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை குரிந்தர் வீர் சிங். குரிந்தர் வீர் சிங், அதாவது ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பஞ்சாப் வீரர் குரிந்தர் வீர் சிங் 10.32 வினாடிகளில் தங்கப்பதக்கமும், தமிழகத்தைச் சேர்ந்த இலக்கியதாசன் 10.43 வினாடியில் வெள்ளிப்பதக்கமும், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சதீஷ் கிருஷ்ணகுமார் 10.56 வினாடிகளில் வெண்கலப் பதக்கமும் கைப்பற்றினார்கள். அடுத்தது பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீராங்கனை தனலட்சுமி தேசிய சாதனையான ஒடிசாவைச் சேர்ந்த டூட்டி சந்தை 2வது இடத்துக்கு தள்ளி தங்கப்பதக்கத்தை தனதாக்கி அசத்தினார். அதாவது 11.39 வினாடிகளில் இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்தார். தமிழக வீராங்கனை அர்ச்சனா சுசீந்திரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அடுத்தது 400 மீட்டர் ஓட்டத்தில் கர்நாடக வீராங்கனை பூவம்மா தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். தமிழக வீராங்கனை சுபா வெங்கடேசன் வெள்ளிப்பதக்கமும் கிரண் பாகல் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். அதாவது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஆண்களுக்கான. அடுத்தது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் 17 மார்ச் 2021 வழக்கமான பயிற்சியில் ஈடுபடுவதற்கான MiG-22 ரக போர் விமானம் புறப்பட்டது. அந்த போர் விமானத்தை கேப்டன் குப்தா அவர்கள் இயக்கினார். விமான ஓடுதளத்திலிருந்து போர் விமானம் பறக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தின் கேப்டன் குப்தா அவர்கள் உயிரிழந்தார். அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராகும் இந்தியாவின் முயற்சிக்கு போர்ச்சுக்கல் நாடு முழு ஆதரவு அளிக்கும் என்று சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தலைவர் துவார்த்தே பச்சேகோ தெரிவித்தார். அடுத்தது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஆசியாவில் முதல் முறையாக ஒரே நாளில் 4 மிட்ராக்லிப் மருத்துவ சிகிச்சையை இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாய் சதீஷ் சாதனை படைத்தார். பெண்கள் அணிகளுக்கான டென்னிஸ் போட்டி பெட்கோப்பைக்கான வீரர்கள் அடங்கிய குழு தேர்வு செய்யப்பட்டது. அதில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னா மூத்த வீராங்கனை சானியா மிர்சா, அங்கிதா ரெய்னா, கர்மன் கவுர் தண்டி, ஜீல் தேசாய், ருதுஜா போசேல் ஆகிய ஐவரும் அந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். அடுத்தது ஐக்கிய அரபு அமீரகத்தின் காற்று மாசுபாட்டை கண்டறிய உதவும் புதிய செயற்கைக்கோள், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் காற்று மாசுபாடு தொடர்பாக அளவீடு செய்யும் வகையில் TMSAT-1 என்ற புதிய செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் 20 மார்ச் 2021 ஐக்கிய அமீரக நேரப்படி 10:07 அதாவது காலை 10:07 மணிக்கு 10:07 மணிக்கு கஜகஸ்தான் நாட்டில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. 15 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் விண்வெளி ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இடையே 2+2 பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடைபெற்றது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. மின்னணு சைக்கிள் தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹீரோ நிறுவனம் லண்டனில் தலைமையகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. அடுத்தது தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் போல்வால்ட் பிரிவில் தமிழகத்தின் ரோசி பால்ராஜ் தங்கம் வென்றார். அடுத்தது 2019 நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தகுதி சுற்று ஆட்டங்களில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ஐக்கிய அரபு அமீரக வீரர்கள் முகமது நவீது
ஷாய்மன் அன்வர் ஆகியோருக்கு ஐசிசி 8 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. உலகின் மிகவும் மாசடைந்த 30 நகரங்களில் 22 நகரங்கள் இந்தியாவில் இருப்பதாக சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஐக்யூ ஏர் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 106 முக்கிய நகரங்களில் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த ஆய்வு செய்ததில் மிகவும் மாசடைந்த நகரங்களின் தரவரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகளவில் மிகவும் மாசுபட்ட 30 நகரங்களில் 22 இடங்கள் இந்தியாவில் உள்ளன. அதிக மாசடைந்த நகரங்களில் சீனாவின் சின்ஜியாங் மற்றும் 9 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதில் வந்து தலைநகரங்களின் பட்டியலில் வந்து தில்லி முதலிடத்திலும், அதே மாதிரி நகரங்கள் பட்டியலில் வந்து 10வது இடத்தில் இந்தியாவின் தலைநகர் உள்ளது. 2019 முதல் 2020 ஆண்டு வரை தில்லியின் காற்றின் தரம் ஏறக்குறைய 15% அதிகரித்துள்ளது. உலகின் 2வது மாசுபட்ட நகரமாக காசியாபாத் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற நகரங்கள் மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் காசிதாபாத், புலந்த்சஹார், பிஸ்ராக், ஜலாப்பூர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, கான்பூர், லக்னோ, மீரட், ஆக்ரா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசாபர் நகர், ராஜஸ்தானில் உள்ள பிவாரி, ஃபரிதாபாத், ஜிந்த், ஹிசார், பதேபாத், பந்த்வாரி, குர்கிராம், யமுனா நகர், ஹரியானாவில் உள்ள ரோஸ்டக், தாருஹேரா, பீகாரில் உள்ள முசாபர்பூர் ஆகிய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. வாகன போக்குவரத்து உணவிற்காக விறகுகளை எரிப்பது, மின்சார உற்பத்தி தொழிற்சாலைகள் கட்டுமானம், குப்பைகளை எரித்தல், விவசாய கழிவுகளை எரித்தல் போன்றவை காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இந்த பட்டியலில் வந்து தமிழ்நாட்டின் நகரங்கள் இடம்பெறவில்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 மார்ச் 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மற்ற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 17 மார்ச் 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.